அதிவேகத்துல பெங்களூர் ஹைவே மாதிரி 4 லட்சத்தை நீங்க தான் கொண்டு வந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஆல் தி 5 லட்சம் மெம்பர்ஸ் சாரி சப்ஸ்கிரைபர்ஸ் அவுட் தேர். தேங்க்யூ தேங்க்யூ. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. எங்களுடைய 5 லட்சம் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஹலோ, எதுக்கு இப்போ கைதட்டுறீங்க, எதுக்கு இப்போ நன்றி சொல்கிறீங்க, அதெல்லாம் பொறுமையாக சொல்லலாம்யா. ஃபஸ்ட்டு இந்த 5 லட்சம் சப்ஸ்கிரைபரை நம்ம எப்படி சம்பாரிச்சோம், அவங்க எப்படி நம்மள சேர்ந்தாங்கன்றதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும். நம்மள இது தெரியாத உங்களுக்கு, அதில் 3 லட்சம் பேர் எதுக்காக சேர்ந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஹலோ ஹாய், எப்படி செம்ம கடுப்பாக அது ஏஞ்சு போயிருக்காங்க. டென்ஷன் ஆகுங்க, நீங்கள் வேணால் ஆளுக்கு 1 லட்சமாக பிரிச்சு எடுத்துக்கோங்க. நைஸ்ன்ற முதல்ல என்ன காரணம் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் சீக்கிரமாக 10 லாக் ரீச் பண்ண முடியும். ஓகேவா? முக்கியமான காரணம் நம்மளோட ஷோஸ், மூவி ரிவியூல ஆரம்பிச்சு, சரி, டின்சல் கதைகள், டின்சல் நொடிகள், இப்படிலாம் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கும் போது சினிமா இன்டர்வியூஸ், அது ரெண்டும் ரொம்ப முக்கியமான காரணம் இல்லையா. இந்த மாதிரி பல ஷோக்கள் வச்சுக்கிட்டு பல கமெண்ட்ஸ்களை படிச்சு பெட்டர் வீடியோஸ்க்கு தைரியமா சொன்னதுனால தான் இந்த டெமோக்ரஸி. அப்புறம் வேற என்ன? அவ்வளவுதான் இப்போதைக்கு. இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட நம்ம பேசணும் பாருங்க. அதனால தான் இந்த 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்காங்க நமக்கு. நான் மாதேவன், இந்த 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸும் சினிமா மூலமாக சம்பாதிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏன் நம்ம எப்போ சினிமா அப்படிங்கிற விஷயம் தாண்டி ஜென்ரல் ஜேர்னலிசம் பண்ண ஆரம்பிச்சோமோ அப்போலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம மேலே மதிப்பு மரியாதையும் கூட ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் சமூக நல்லா அக்கறை கொண்டு நிறைய வீடியோ ஷோஸ் பண்ணிருக்கோம், அதுலேருந்து தான் இவ்வளோ விஷயங்களும் வந்திருக்கு. ஸோ இந்த 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுக்கும் நம்ம ஷோவும் ஒரு காரணம். அப்புறம் சார் ஏதோ ஷோ லிஸ்ட் ஒன்று சொன்னீங்களே. ஆமாம், டின்சல் கதைகள், ரிபப்ளிக் கதைகள், டின்சல் நொடிகள், ரிபப்ளிக் நொடிகள், அப்புறம் இன்னொன்று மாத்தியோசி வித் மாதேவன். சார் நீங்க ஒன்று அன்டைட்டில் ஆசிக்குங்க, நாங்களும் வச்சிருக்கோம் மழை திறந்து. ஓ, இது என்ன சொல்ல லாக் பண்ணுறான், கருத்தா பேசுகிற அப்படி பிடிக்கல, கருத்தா பேசுகிறான் அப்படின்னு திறந்தார் எங்கன்னு தெரியுங்களா? அதாவது அதை ஷோ நிப்பாட்டினதுக்கப்புறம் உங்களை மாதிரி தீவிரமான ஃபேன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, மறக்காமல் இருக்கீங்க பார்த்தீங்களா, இதுக்காகவே கருத்தா பேசுவோம் அவடே அப்படிங்கிற ஷோ 2.0 விரைவில் வந்துகிட்டே இருக்கு. மிஸ்டர் கருத்து, 2.0 எங்களுக்கு தெரியும், ஓசோ எப்போ வரும்? அதெல்லாம் இப்போ பேசிக்கிட்டு நான் என்ன சொல்ல வரேன், ஜென்ரல் ஜேர்னலிசம் கவர் பண்ண ஆரம்பிச்சிலேருந்து இந்த 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஜென்ரல் ஜேர்னலிசம் முக்கிய கான்ட்ரிபியூஷன், அவ்வளோதான் சொல்கிறேன். சும்மா இப்படி மாற்றி மாற்றி பூந்து பேசிக்கிட்டு ஆடியலஞ்சுக்கு வந்த மாதிரி. அதாவது என்னன்னா, வீடியோவே பார்க்காம கீழே வந்துட்டு ஒஸ்ட் வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுறவன், அதுக்கப்புறம் சேஞ்ச் த ஆங்கர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறவன், இன்னும் நிறைய கமெண்ட்லாம் வருது, ஆஷிக் இஸ் பெட்டர் தென் மாதேவன் அண்ட் ஆவுடேன்ற மாதிரிலாம் வருதுப்பா, கீழே கமெண்ட்ல போடுறாங்க, எடுத்து காட்டுங்க. ஐயோ, இப்போ எதுக்கு பாயிண்ட்டை சொல்லி முடிச்சுக்கிறேன் நான், இந்த மாதிரி நம்மளை திட்டுறதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ற நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஆனால் அதை திட்டுறதுக்காக வந்திருக்காங்க பாருங்க, அதுக்கு நீங்க தான் ஒரு முக்கிய கான்ட்ரிபியூஷன் தெரியுமா? இல்லப்பா, அடிக்கிற கை தான் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கும், இப்படி சொல்லிட்டு போலாம் புதுமொழியை சமாளிச்சுட்டே. ஹலோ ஹலோ ஹலோ, என்ன பண்றீங்க உங்க போல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் செலிப்ரேஷன். டேய் தமிழா, நீங்க எப்படி அது வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா, கன்றாவே டைட்டில் போடுறது, கண் கவனம் தமிழில் போடுறது, எப்படியாவது கிளிக் பண்ண வச்சிருக்கோம், அதான் உங்க டார்கெட். ஹலோ ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, வாட் டிட் யூ சே, கன்றாவே டைட்டிலா? நடிகைகளின் ஜாதி தெரியுமா? பெண்கள் வீட்டில் இருக்கும்போது தனியாக செய்யக்கூடிய காரியங்கள், எந்த ராசிக்காரர்களுக்கு அழகான மனைவி அமையும், இந்த மாதிரி கன்றாவே டைட்டில்லாம் பிஎன்எஸ் டிவியில் என்னைக்காவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நாங்கள் எந்த டைட்டில் போட்டாலும் சரிங்க, எந்த டைட்டில் போட்டாலும் சரி, தைரியமாக சொல்ல முடியும், சொல்ல 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 கண்டினியூ. ஓகே, எந்த டைட்டில் போட்டாலும் சரிங்க, அந்த டைட்டிலுக்கு சம்மந்தமான கண்டென்ட் கண்டிப்பாக அந்த வீடியோவில் இருக்கும். நான் கொஞ்சம் சிரிச்சு வாங்க, பரவாயில்ல பரவாயில்ல சொல்லு, இருக்கும் இருக்கும், சிரிச்சிட்டிங்களா, கண்டென்ட்டுக்கு வரேன். இப்போ என்னென்னா, இப்போ சரத்குமார் அவரோட இன்டர்வியூ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்டர்வியூவில் நயன்தாரா அவர்கள் பேரை வச்சும் தீபிகா படுகோன் பேரை வச்சும் டைட்டில் வச்சுருப்போம், கண்டிப்பாக அதை பற்றின கண்டென்ட்டில் அவர் பேசியிருப்பார், அது 2 நிமிஷத்துக்கு இருக்கும். ஓகே, பட் அதை தாண்டி 30 நிமிஷத்துக்கு நல்ல கண்டென்ட் இருக்குங்க, எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கோம், உலக சினிமா பேசியிருக்கோம், புக்ஸ் பேசியிருக்கோம், அவரோட ட்ராவல் பேசியிருக்கோம், ஜேர்னி பேசியிருக்கோம், எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கோம், ஏன் நீங்கள் அதை மட்டும் பார்க்குறீங்க? இப்போ நாங்கள் சொல்லிக்கிட்டா. ஓகே, இப்போ இந்த லல்லுவோட இன்டர்வியூ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லல்லு பிரசாத் யாதவா, லல்லு அப்கமிங் ஆக்டர், அவர் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்டிஆர் வச்சு டைட்டில் போயிருக்கும். ஸோ எதுக்காக அப்படி போனோம் அப்படின்னா, அந்த ஆக்டரோட ஜேர்னி, அது மட்டும் இல்லாமல் அவரோட கஷ்டங்கள், துயரங்கள், இன்னல்கள், அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்க ஒரு நல்ல எண்ணத்தோடு நாங்கள் அப்படி பண்ணியிருக்கோம். இப்போ கூட பாருங்க, லல்லு அப்படின்னா லல்லு பிரசாத் யாதவ் தான் இவர் நினைப்பு வருவார், ஏன்னா இவர் தான் மலைத்திருந்து. இப்போ ரீசெண்டாக ஐயாக்கண் அவரோட இன்டர்வியூ பண்ணியிருந்தோம், ஐயாக்கண் அவர்கள் இன்டர்வியூவில் ஐயாக்கண் விவசாயிகளோட பிரச்சனை எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிற ரொம்ப தீவிரமாக பேசியிருந்தாங்க. ஐயாக்கண் அவர்கள் விஜயை பற்றி பேசியிருந்தாங்க, விஜய் அவர்கள் விவசாயிகளோட கஷ்டத்தை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டும் வந்து மேட்ச் ஆச்சு. ஸோ டாபிக் ரிலேட்டடாக தான் ஐயாக்கண் அவரோட இன்டர்வியூக்கு விஜயோட டைட்டில் வச்சிருந்தோம். என்னையா விளங்குச்சா? பேசுறது இல்ல, பண்றதே இல்ல. ஆக மொத்தத்துல இப்போ எங்களுக்கு சேர்ந்து இருக்கிற
500 சப்ஸ்கிரைபர்ஸுமே உன்னதமான நியாயமான சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஆன் தி ஹோல் நாங்கள் ட்விஸ்ட் பண்ணுவோம், ஆனால் கரெக்டாக கைப்பிடிச்சு கொண்டு போய் ஊரில் விட்டுருவோம் உங்களை. அதே தான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி. நாங்களும் எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸான நீங்களும் ஒரே ஒரு விக்ரமன் சார் படம் மாதிரி லா 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 லீ லா லா லா. யோ அது லவ் பாட்டியா? அப்படி ஆயிரம் டியூன் மாத்துறேன். லா 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 லீ லா 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 லீ லா 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 லா. என்ன நீங்க உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க? ஆதார் இருக்கா? ஆதார் இருக்கா? ஆதார் இருக்கா? ஆதார் இருக்கா? ஐயோ யார் பிள்ளை, ஆதார் இருக்கா? இருக்கு இருக்கு. இப்ப அந்த கமெண்ட் பாருங்க. யோ பிஹைண்ட் வுட்ஸ், யோ என்ன திட்டுறேன் இல்லையா? செல்ல மாத்திட்டு இருக்காங்க பாசமா. ஓகே கண்டிப்பா. யோ பிஹைண்ட்வுட்ஸ், என்னையா இவ்வளோ குவாலிட்டி வீடியோ டெய்லி இறக்கிட்டே இருக்க, ஒன்னாலேயே ரெண்டு மூணு நேரம் நான் செலவிருக்கேன் உனக்காகவே அப்படின்னு பாசமாக ஒருத்தர் சொல்லியிருக்காங்க உரிமையோட. அடுத்த சாம்பிள் என்னோடது ப்ளீஸ். ரவிசங்கர் அப்படிங்கிற வந்து பிஹைண்ட்வுட்ஸ் டிவி இப்போ என்டர்டைன்மெண்ட் மட்டும் பண்ணாமல் சோஷியல் அவேர்னஸும் க்ரியேட் பண்ணுறீங்க, அது நிறைய யூடியூப் சேனல்ஸ் பண்ணலை பட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி தம்பி. உங்கள் பங்குக்கு நீங்கள் ஒரு சாம்பிள் இருப்ப தேடிட்டு இருக்கப்பா. அஜிஷா சொல்லிடுறாரு. அவர் தேடி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போது நீங்கள் 5 lakh மெம்பர்ஸ் எங்கள் கூட இருக்கீங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கள் கூட இருக்கீங்க இல்லையா, இது 10 lakh ஆனாலும் சரி 20 lakh ஆகும்போதும் சரிங்க, இப்போ எப்படி நாங்கள் லாயலாக அவங்களுக்கு ட்ரை பண்ணுறோமோ அதே முயற்சி என்றும் குறையாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எப்பவுமே நாங்கள் உங்களுக்கு லாயலாக இருப்போம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம டிஃபால்ட் இலக்கு தான். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக பிஹைண்ட்வுட்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பேசவே விட மாட்டேங்கிறாங்க. இந்த சந்தோஷத்தை, இந்த லாயலான வெற்றியை நீங்கள் இங்கே கூட எப்பவுமே இருப்பீங்கிற நம்பிக்கையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிற ஒரு ஆசை வந்துச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நீங்க பண்ணிக்கோங்க.